ಕತ್ರಾಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುವುದಾಗಿ. ಇಂದು ಉಪವಾಸ ಜಪದಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ ತೆರೆದುಕೊಳ್ಳಪಪಟ್ಟದಾನೆ ವೇದ ವಚನಂ ಪ್ರಸ್ತುತ ಮತ್ತೇಳನೇ ಸುವಿಶೇಷಂ ಏಳಾಂ ಅಧಿಕಾರಂ ಪದಿನೋರಾಂ ವಚನಂ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை அருள்வது நிச்சயம். நன்மையானவளை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவளை நாம் வந்து ஜபிக்க வந்திருக்கிறோம், உபாச ஜபம் செய்ய வந்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் உபாச ஜபம் செய்ய வேண்டும். சரீரமானது அது பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லும். நம்ம அதெல்லாம் மீறிதான் உபாச ஜபம் செய்யணும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து சின்சியராக ஃபாஸ்டிங் ஜபம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா வந்து கர்த்தருக்குள் பலப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை இந்த உபாச ஜபத்திலே நம்ம ஜெயிக்க முடியும். மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வராதபடி இந்த உபாச ஜபம் ஸ்டாப் பண்ணுகிறது. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உபாச ஜபம் தேவைப்படுகிறது, ஒரு விசுவாசிக்கு உபாச ஜபம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதிக சோதனைகள் நிறைந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், அதிக போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நெசசரி, அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகணும்னா அந்த பாடியை வந்து ஒடுக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு ஆகாரத்தை கொடுக்காதபடி, அது தன்னுடைய சொந்த மனம் போல போகாதபடி, அதை அடக்கி ஒடுக்கி தேவசமத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த பாடிக்கு சேஞ்ச் வரும். அதெல்லாம் ராப்சர்ல பங்கு பெற வேண்டும் என்றாலும் உபாச ஜபமானது அவசியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நான் வந்து கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் த ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், சரியான ஒரு ஜபம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், யாரை கேட்டாலும் ஜெபிக்கிறேன் தான் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், சரியான ஜெபம் செய்யறது எப்படி அப்படிங்க தலைப்பில் உங்களுக்கு சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். கவனமாக நீங்கள் கவனிங்க. ஆதாமை ஆண்டவர் மனுஷனாக சிருஷ்டிக்கும் பொழுது முதல் மனிதனாக ஆண்டவர் ஆடமை சிருஷ்டித்தார். ஆடம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே நேராக வந்து அவங்கள்ட்ட பேசுறார், அவன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அப்படி ஒரு கம்யூனிகேஷன், டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் மேன் அண்ட் காட், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நேரடியான ஒரு ஐக்கியம் இருந்தனாலே ஆடம் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்திலே வந்து ஆடமோடு பேசுகிறார். அவர் வந்து ஆடமை கூட்டிக் கொண்டு போகிறார். இது அவங்க தோட்டத்தை சுற்றி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ், அந்த பிளான்ஸ், அந்த ட்ரீஸ், அந்த மவுண்டைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கிறது, ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்ல சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறீர், எவ்வளோ ஞானமாக உண்டாக்கியிருக்கிறீர், அழகாக உண்டாக்கியிருக்கிறீர் என்று சொல்லி எங்கள் ஆடம் அண்ட் ஈவ் வந்து தேவனோடு கூட டைரக்ட் கம்யூனிகேஷன் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பலி அவசியம் இல்லை, அவங்களுக்கு முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆடம் டிட் நாட் நீட் டு ப்ரே. ஏனென்றால் ப்ரேயர் வந்து இட்ஸ் எ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், அது வந்து தேவனோடு தொடர்பு கொள்வது தான் ஜெபம். நான் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளப் போகிறேன், அதான் ஜெபம் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம் என்றால் நான் தேவனோடு தொடர்பு கொள்ளப் போகிறேன், அவரோடு சம்பாஷிக்க போகிறேன், அதான் ஜெபம். இல்லை ஜெபம் பண்ணலன்னா நமக்கு தண்டனை வந்துடும், நம்ம ஜெபம் பண்ணோம், அம்மா அப்பா சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாரு, அல்லது என்ன செய்யணும்னா நமக்கு நல்லது இல்லை ஜெபம் பண்ணலன்னா, இந்த மாதிரி ஒரு பயத்தினால ஜெபிக்கக்கூடாது. நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு பேச போகிறேன்,
அவரோடு சம்பாஷிக்க போகிறேன். சார், ப்ரேயர் இஸ் அ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் காட். தேவனோடு கூட தொடர்பு கொள்றது தான் ஜெபம். அதான் ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். உங்களுக்கு அந்த மென்டல் ஆட்டிடியூடு உங்களுக்கு தேவை. அதனால பாருங்க, இப்போ ஆயிடாம அன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் ஒரு காலத்துல ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். நீங்க ராப்சர்ல நீங்க மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்பொழுதும் பாக்குறீங்க, டைரக்டா அவர்கிட்ட சம்பாஷிக்கிறீங்க. அதனால பிரேயர் வந்து என்னன்னா தேவனோடு சம்பாஷிப்பது தான், அவரோடு கம்யூனிகேட் பண்ணுவதுதான். அங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணதுனால நமக்கு அங்க வந்து ஜெபம் இல்லை. இப்பொழுது இடப்பட்ட காலத்துல தான் ஜெபம். ஆடம் விழுந்து போனதுனால தான் பிரேயர் ஆஃப்டர் த ஃபால். ஆடம் விழுந்து போகவில்லை என்றால் ஜெபம் இல்லை. அதனால நம்ம எல்லாருமே ஆதாமுக்கு உள்ள நம்ம இருந்ததுனால நம்ம எல்லாருமே ஃபாலன் கண்டிஷன்ல இருக்கிறோம், விழுந்து போன ஒரு நிலையில இருக்கிறோம். உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் அவ்விதமான ஒரு ஃபாலன் நேச்சரோடு, ஆடாமிக் நேச்சரோடு பிறப்பதனால நமக்கு இப்பொழுது ஜெபம் அவசியமா இருக்கு. ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அவசியமா இருக்கு. அதனால ஒரு ப்ரீஸ்ட்ஹூட் அவசியம், ஒரு ஆசாரியத்துவம் அவசியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு மெல்கிசிதேக்கின் மறுமையின்படியான பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பல ஏற்பாட்டில் ஆரோனின் மறுமைக்குடியான பிரதான ஆசாரியராக இருந்தார்கள். ஆடம் அங்க ஆரோன் வந்து அனிமல் பிளட்டை கொண்டு ஜனங்களுக்காக அவன் மன்றாடினான், ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அந்த ஆசாரியத்துவம் வந்து அது அனிமல் பிளட், மிருகத்தினுடைய ரத்தமா இருந்தது. அது மனுஷனால உண்டான ஒரு மனுஷன் அங்கே அவர் ஆசாரியனாக இருக்கிறான். ஆனால் இங்கே மெல்கிசிதேக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மெல்கிசிதேக்காய் வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் பல்லவத்திலே நமக்காக பிரவேசித்தபடினாலே நம்ம மெல்கிசிதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரிய ஊழியத்திலே இருக்கிறோம். ஆமென். ஆமென். நம்முடைய ஆசாரியர் யாரு? மெல்கிசிதேக். அதனால என்ன சொன்னால, வீழ்ச்சி அடைஞ்ச பின்பு ஒரு ஆசாரியன் தேவைப்படுகிறது. ஒரு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், ரத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஆரோன் ஆடு மாடு இவளின் ரத்தத்தை கொண்டான். ஆனா கத்ரா இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷன் தேவனை வந்து சந்தித்தால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாம்சனுடைய தாப்பனார் தாயாரும் என்ன செஞ்சாங்க என்றால், அவங்க கத்துடைய தூதனானவரை அக்னிச்சுவாலையிலே கண்டார்கள். நம்ம கத்தரை கண்டோம், நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்லை அவர் வந்து அப்பொழுது அங்க சொல்லும் பொழுது இந்த மனவாவின் மனைவி என்ன சொல்லுகிறாள் என்றால், இல்லை அப்படி நம்ம சாவோன்னா அவர் நம்முடைய பலியை அங்கீகரிக்க மாட்டார, நம்ம பலி அவர் ஏத்திருக்கிறார, அதனால நம்ம சாக மாட்டோம்னு தங்களை தடைப்படுத்தி கொண்டாங்க. இப்படியாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தில் நம்ம வந்து அந்த வாசிக்கிறோம். ஏனென்றால் காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால அவர் தன்னை மறைத்து கொண்டு தான் பேசுகிறார். அவருடைய ஃபுல் குளோரியை காமிச்சா ஒரு மனுஷனும் தாக்கு பிடிக்க முடியாது, அந்த பிரசன்னத்தில் இருக்க முடியாது. அதனால அவர் ஒரு மேக சம்பத்துக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டு அந்த மேக சம்பத்திலிருந்து பேசினார். அல்லது அக்னி சம்பத்தில் மறைத்து கொண்டு அவர் பேசினார். அவர் ஒரு தூதனானவராக வந்து, ஒரு தூதனாக வந்து அவர் வந்து அவர் காட்சி அளித்து இவ்விதமாக பேசினார். சில அவர் வெளிச்சமாக வந்து அதிலிருந்து பேசினார். இதமாக என்னன்னா, தேவன் தன்னை மறைத்து கொண்டு தான் மனுஷன் கூட பேசினார். அவருடைய ஃபுல் குளோரியை மனுஷன் பார்க்க முடியாது. அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம அவரை பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம விழுந்து போன நிலையில இருக்கும். ஆடாமுடைய வீழ்ச்சி நமக்கு வீழ்ச்சியை கொண்டு அந்த ஃபாலன் நேச்சர்ல தேவனுடைய முழு மகிமையை நம்ம வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் மகிமையை தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. ஹலோ, உலகம் என்ன சந்தோஷம், யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு சந்தோஷம். அரசியல் எப்படி போகுது, உலகம் எப்படி போகுது,
இதையே பார்த்துக்கிட்டு இருந்து அதில் ஒரு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு அதில் வர ஸ்டோரி, அதில் வர அந்த அனிமேஷன், இந்த படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்குது. இன்னும் சிலருக்கு குடிச்சிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு ஆசை, இன்னும் சிலருக்கு வேசித்தனம் செய்வதிலையும் இன்னும் பல உலக காரியங்களில் செய்வ போவதிலையும் அதெல்லாம் ஒரு சந்தோஷம். இது பாவ சந்தோஷம். ஆண்டவர் அதை லீகலாக எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சந்தோஷம்தான் பாவ சந்தோஷம். இங்கே நீங்கள் வரும்பொழுது இது வந்து பரிசுத்தாவின் சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு ஏதோ இழந்த மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு அடையாளம். தேவ சமுதல வரும்பொழுது அலர்ட்டாக இருக்கணும், வார்த்தையை அலர்ட்டாக கவனிக்கணும், ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி வேணும். அதனால பாருங்க, நம்ம இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பாவ சந்தோஷமானது முடிவில் வேதனையை கொடுக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்ம இன்னைக்கு பரிசுத்தாவின் சந்தோஷத்தை வருகிறோம். இங்கே எத்தனை மணி நேரம் இங்கே இருக்கிறீங்களோ அத்தனை வரைக்கும் நீங்கள் பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. நீங்கள் உலக கவலைகளை மறந்து விட்டு, உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் மறந்து விட்டு இங்கே இருக்கும் பொழுது இதுதான் நல்ல நேரம், இதுதான் சமாதானத்தின் நேரம், இதுதான் சந்தோஷத்தின் நேரம். ஹல்லேலூயா. நம்ம வெளியே போயிட்டாலே நமக்கு பல வேண்டங்கள் நமக்கு ஏற்படுகிறது, வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே வருது. இங்கேயும் வந்துக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன விசுவாசி? நீ என்ன விசுவாசி? உனக்கு என்ன பைபிள் தெரியுது, என்ன சத்தியம் தெரியுது? இங்கேயும் வந்து துக்கத்தோடு இருந்து ஏதோ உன்னை அந்த முகத்தை பார்த்தா எப்பத்தோடும் துக்கத்தோடு இருக்கிறது. கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. இங்கே வந்து தேவ பிரசன்னத்தில் வரும்பொழுது அதெல்லாம் இதனுடைய கண்டினியூவேஷன் தான் ஹெவன். இது வந்து ஒரு கடுகளவு அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் ஹெவன். இந்த சந்தோஷத்தினுடைய கண்டினியூவேஷன். இந்த சர்ச்சில் வந்து ஒருத்தரால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அவங்க அந்த ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, ஷேராக போக மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையில் களி கூறுவது, ஜபத்தில் காத்திருப்பதில் சந்தோஷம், வார்த்தையை கேட்பதில் சந்தோஷம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுதல சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினுடைய கண்டினியூவேஷன். இது ஒரு 1%. அங்கே வந்து எத்தனையோ கோடி மடங்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அது தான் நம்ம என்ஜாய், இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா, கிறிஸ்டியானிட்டியினுடைய மகிமை வந்து அநேருக்கு தெரியலை. எவ்வளோ படிச்சிருந்தாலும் தெரியலை, எவ்வளவு காலம் மெசேஜில் இருந்தாலும் தெரியல, நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறேன், பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸில் போய் கழிக்குற போகிறேன். எப்போ சர்வீஸ் வரும் அப்படின்னு வர்றது, இதுதான் ரியல் சோல். அது இந்த ரியல் சோல் வந்து இப்பொழுது எல்லார் கலரை காமிச்சி ஆகணும். உங்களுடைய கலர் இப்பொழுது வெளிப்படும். நம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய கலர் வெளிப்படும். அதனால விதமாக வந்து ஆண்டவரை தேடுகிறவங்க தான் ரியல் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல இருப்பதனால நம்ம வந்து நமக்கு தேவனோடு கூட ஒரு கம்யூனிகேஷன் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆடம் டிட் நாட் நீட் டு ப்ரே. ஆடம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் தேவனோடு கூட ஒரு நாளில் நேரடியாக இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் பிட்வீன் டைம், இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரேயர் அவசியமாக இருக்கிறது. ஆமே. ஜபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தேவன் கொடுத்ததான ஒரு வழியாக இருக்கிறது. God's provided way. நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் கொடுத்ததான ஒரு வழிதான் இந்த ஜபமாக காணப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் வந்து நமக்குள்ள ஒரு அலாரம் செட் பண்ணி இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். தேர் இஸ் ஒன்லி ஒன் வே ப்ரொவைடட் பை காட் ஃபார் எனி திங். ஒரே ஒரு வழிதான் உண்டு, நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு என்ற செய்தி 63:7-31 பிரதர் பிரணாம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி என்னன்னா அழணும். அது அதை விட பெஸ்ட் வழி எதுவுமே கிடையாது.
குழந்தைக்கு பால் தேவை, வயிறு பசிக்குது, அது அது அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்னவென்றால் கிரை. They have never been able to find a better way for a baby to get what he wants than to cry for it. அதற்காக அழுகிறது தவிர வேற வழி, அதை விட பெஸ்ட் வழி எதுவுமே கிடையாது. அதனால் சின்ன குழந்தைகள், தாய்மார்கள், உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தை அழுதுன்னா என்ன அர்த்தம் என்றால் அதுக்கு வந்து பால் அதுக்கு தேவைப்படுகிறது, வயிறு பசிக்கிறது அப்படின்னு அதுக்கு தேவைப்படுது. ஆண்டவர் அந்த குழந்தைக்குள்ள ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதுக்குள்ள ஒரு அலாரம் எங்க செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு வயிறு பசி எடுத்தோடனே, அது சுள்ளுன்னு வயிறு பசி எடுத்தோடனே வீர் வீர்னு கத்தும், பயங்கரமாடும். உடனே தாய் என்ன செய்வாள் என்றால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கதை அறிந்திருக்கிறோம். அதனால ஒரு நல்ல படித்த ஒரு பெண் வந்து என் குழந்தைய நல்ல மாதிரி வளர்க்கணும், அதனால நான் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அலாரம் செட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம் அலாரம் அடிக்கும் பொழுது நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அவிதமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதுக்கு பால் அலாரம் செட் பண்ணி பாலை கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அந்த குழந்தை வந்து பாலை துப்பிடுமா. Put the milk in his mouth and he will spit it out. It is not time yet. அது பாலை குடிக்காம பாலை துப்பிடும். ஏனென்றால் அது சரியான நேரம் கிடையாது. அதுக்கு பால் குடிக்க சரியான நேரம் என்னன்னா அது அழணும். நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆட்ட பால் புட்டியில கொடுத்தோம்னா அது துப்பிடும். அதனால God has got a provided way. தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். He turns a little alarm clock. அதனால அதுக்கு அலாரம் கிளாக் ஆண்டவர் திருப்புகிறார். இந்த நேரத்தில் அதுக்கு பால் தேவை. அதனால என்ன செய்யறது என்றால் He is going to stop until he gets the bottle. அது கூச்சலிட ஆரம்பிக்கும், அழுகிறது. எது வரைக்கும்னா பாட்டில் கிடைக்கும் வரைக்கும், பால் பாட்டில் கிடைக்கும் வரைக்கும் அழுகவே படாது. நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. He is going to stop until he gets his bottle. He cries for it. அதனால அது என்ன செய்யறதுனால அதுக்கு அது அழுகிறது. இதுதான் ஆண்டவர் ப்ரொவைடட் வே. அதே போல ஒரு நம்ம பிலீவரா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் cry for him for your needs. உங்களுடைய தேவைக்காக கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். சின்ன குழந்தை நமக்கு உதாரணம். அதே போல உங்களுக்கு இப்பொழுது என்ன தேவை இருக்கிறது, cry, cry for him for your needs. உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தான் நம்ம எனக்கு என்ன தேவை தெரியுமே, நான் ஏன் ஜெபம் பண்ணும்? நீங்க கிரை பண்ணலன்னா கிடைக்காது. He will scream and kick up his heels. காலை உதைச்சிக்கிட்டு அது வந்து என்ன செய்யும் என்றால் அது அது அழும். அதே போல நம்ம கிடைக்கும் வரைக்கும், தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் வரைக்கும், அவருடைய வார்த்தையை நிறைவேறும் வரைக்கும் நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், ஆமென். He cries and cries until the word of promise is vindicated. அதனால தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படும் வரைக்கும் நம்ம வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் விடுவிப்பு இருக்கிறது. அதனால நம்ம வந்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள நன்மையானவர்களை அருளாதிருப்பது எப்படி, அவர் எல்லா விதமான நன்மைகளை அருளுவார். ஹல்லேலூயா. லூக்கா 11:13 பசுத்தாவிய அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் நமக்கு ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறார், நமக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். அதனால ஜெபம் என்று சொல்லும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறார் என்றால் ஆண்டவரே அதை தாரும், அதை தாரும், இதை தாரும், 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 ஆஸ்கிங் அண்ட் ஆஸ்கிங் அப்படி வந்து கேட்கிறது அது சரியான ஜெபமா? எப்போ எடுத்தாலும் எனக்கு அதை தாரும், இதை தாரும் அப்படின்னு கேட்கறது தான் ஜெபம் என்று நினைக்கிறாங்க. ஆஸ்கிங், ஆஸ்கிங், ஆஸ்கிங். அதனால நம்ம வந்து கேட்கறது ரைட்டு தான், ஆனால் அது மாத்திரம் ஜெபம் கிடையாது.
எனக்கு அது தேவை இது தேவைன்னு கேட்கறது அது மாத்திரம் நம்முடைய வந்து ஜபம் கிடையாது. நம்ம ஜபம் வந்து அது வந்து ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயரா இருக்க வேண்டும், சரியான ஒரு ஜபமா இருக்க வேண்டும். அதனால சரியான ஜபம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் பிரைஸ் பண்ண வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரை துதிப்பது என்றால் என்ன அர்த்தம் என்றால் we would give to his name, அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுகிறோம். நாமம் என்றால் என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துங்கிறது தான் அவருடைய நாமம்னு நீங்க அப்படி மட்டும் எடுத்து விடக்கூடாது. யெகோவா இறங்குது அவருடைய நாமம், அல்லேலூயா. யெகோவா ரேஃபாங்கிறது அவருடைய நாமம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அது அவருடைய நாமம். அதனால அவருடைய நாமம் நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன காரியங்களுக்கு நம்ம தேவையோ அந்த நேரத்தில் அவருடைய அதுக்குரிய அவருடைய நாமத்தை சொல்றோம். அதை வந்து சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது தாவீது எவ்வளோ ஆண்டவரை அடோர் பண்ணுகிறான், எவ்வளோ புகழுகிறான், அவருடைய நாமத்தை எவ்வளோ சொல்லுகிறான். நம்ம அவருடைய நாமம்னா இயேசு அப்படிங்கிறது தான் அவருடைய நாமம்னு நினைக்கிறோம். இது பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது இல்லை, அவருடைய நாமம் நிறைய இருக்குது. ஆனால் அவர் மாம்சத்தில் வரும்போது இந்த கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுங்கிற நாமம் அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய பட்ட பெயர்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு சங்கீதத்தை நீங்க வாசிப்பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனே, என் பலனாகிய கர்த்தாவே, என்னை விடுவிக்கிறவரே, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த ரைட் கைண்ட் ஆஃப் நாமத்தை அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். நீங்க அவனுக்கு வியாதி வரும் பொழுது பரிகாரியாகிய தேவனே அப்படின்னு சொல்லணும். அவருடைய நாமத்தை நீங்க சொல்லி கூப்பிடும் பொழுது, அதான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும். நமக்கு என்னன்னா இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கணும், அதுதான் நினைக்கிறாங்க. அந்த ஒன்னு பாயிண்ட் தான் தெரியுது ஒழிய மற்ற பாயிண்ட் எல்லாம் தெரியறதில்லை. அது பைபிள் நல்லா படிச்சாதான் எல்லாமே ஜபமும் நல்லா வரும். பைபிள் நல்லா படிக்காதவங்களுக்கு ஜபம் வராது, சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கணும். அதனால பாருங்க என்ன சொன்ன தாவீது என்ன செய்யறான் என்றால் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த தேவை வரும் பொழுது அவன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க அவன் ஜபத்தை அங்க ஆன்சர் கொடுக்கிறார். இதுதான் ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர். அதனால நம்ம வியாதியா இருக்கும் பொழுது யெகோவா ரேஃபா, நீர் நான் உன்னை பரிகாரியாகி தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்படின்னு சொன்ன ஃபைனான்சியல் நீட்ஸ் வரும் பொழுது ஆண்டவரே உண்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறீர், என் யெகோவாயிராகிய தேவனே மற்ற சோத்திரம், ஆபிரகாமுக்கு நீர் ஆட்டுக்குட்டியை உண்டாக்கிறீர் எனக்கு. இந்த மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமம் நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது, சங்கீத புஸ்தகத்தில் நிறைய இருக்குது. அதனால் அவன் சங்கீதக்காரன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சென்றால் we would give to his name, அவருடைய நாமத்தை அவன் சொல்லுகிறான். நீங்க அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். அதனால பாருங்க கர்த்தர் பல்லவத்தில் இருக்கிறார், அவர் நம்ம அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரா இருக்கிறார். எபிரேயர் 3:1 வாசிக்கலாம். எபிரேயர் 3:1, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், கன்சிடர் தி அப்போஸ்தல் அண்ட் ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் என்றால் கன்ஃபஷன் என்று அர்த்தம். நம்ம அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹெவன்ல அவர் அறிக்கை பண்ணுகிறார், நீங்க இங்க கன்ஃபஷன் பண்ணும் பொழுது அவர் ஹெவன்ல கன்ஃபஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, யுவர் கன்ஃபஷன் லைன்ஸ் அப் வித் தி வாட் ஹி சேஸ் இன் ஹெவன். உங்களுடைய அறிக்கை அவருடைய அறிக்கைக்கு லைன் அப் ஆகணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஐ ஆம் தி லார்ட் தட் ஹீலத்தி, உன்னை சுகமாக்குற தேவன் நானே. அது அவருடைய அறிக்கை. உங்களுடைய அறிக்கை அதே மாதிரி இருந்தா அவருடைய அறிக்கையை பல்லவத்தில் அவர் கொடுக்குற அவர் அந்த அறிக்கையும் பூலோகத்தில் நீங்கள் செய்கிற அறிக்கையும் ரெண்டும் லைன் அப் ஆனால் உங்களுக்கு ஜபம் கேட்கப்பட்டிருக்கும். உங்கள் அறிக்கை வந்து கான்ட்ரரியாக இல்லாதபடி, ஆனால் உங்கள் அறிக்கையும் அவர் அறிக்கையும் ரெண்டும் ஒன்று போல இருந்தால் உங்களுக்கு ஜபம் கேட்கப்படும். யுவா த சேவியர், நீ சொல்லியிருக்க உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறீர். யோவான் 1:9 வாசிக்கிற, என்னுடைய கணவர் ரொம்ப இருளில் இருக்கிறார், ரொம்ப இருட்டாக இருக்கிறார், நீர் வந்து என்ன செய்யும் என்றால்
அவரை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு நீர் ஒளியாயிருக்கிறீர். இயேசுவே நீர் உலகத்தின் ஒளியாயிருக்கிறீர். ஒரு பாவிய வந்து அந்த வெளிச்சம் வந்தா பிரகாசாமடி சொன்னா உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிரு. அதான் உங்க கன்ஃபெஷனும் அவருடைய கன்ஃபெஷன், இயேசு கிறிஸ்துவோட கன்ஃபெஷன் வந்து அவருடைய பைபிள்ல நமக்கு எழுதியிருக்குது. அவர் ஹெவன்ல அந்த கன்ஃபெஷன் பண்ணுகிறார். உங்க கன்ஃபெஷன் வந்து அங்க சரியா இருந்தா, அவருடைய கன்ஃபெஷன் அவருடைய அறிக்கையும் உங்க அறிக்கையும் சரியா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சேன்னா அதே தான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒன்னாதான் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறேன்னா அதைத்தான் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்களோ அதான் நான் பாருங்க. ரெண்டு ஆவியும் ஒத்து போதும். ஒரு விசுவாசியும் பாஸ்டர் ஆவியும் ஒத்து போகணும். ஒரு விசுவாசி ஆவி பாஸ்டர் சொல்றதுக்கு விரோதமா இருந்தா நல்ல விசுவாசி கிடையாது, கீழ்ப்படியாத விசுவாசி. அதனால நம்ம அறிக்கையும் அவங்க அறிக்கையும் சரி. பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் பாஸ்டர் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆ, நல்ல விசுவாசி. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆவி இருக்கு. அதனால்தான் பரலோகத்தில் அவர் இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் உலகத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுதான் அங்கே அறிக்கை பண்ணுகிறார். நீங்க உங்க அறிக்கையும் அவர் அறிக்கையும் சரியா இருந்தா உங்களுடைய ரிக்வஸ்ட் கிராண்டட். ஹல்லேலூயா. இதுதான் ஜபங்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய கன்ஃபெஷன் வந்து அவர் கன்ஃபெஷனும் நம்முடைய கன்ஃபெஷனும் நம்முடைய அறிக்கையும் சேமா இருந்தா மேட்ச் ஆனா என்ன செய்ய வந்தால் we will grant what been granted by what God promises in his word. தேவன் நம்முடைய வார்த்தையில என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அது நமக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப எளிமையான ஒரு காரியம், ஆனால் அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு கப்பல்ல வந்து கேப்டன் இருக்கிறார். அங்க பிரயாணம் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆல் திங்ஸ் ஸ்ரீபு போர்ட், 62 11 24 அந்த செய்தியை கொடுத்துல சொல்லுகிறார். ஒரு ஓல்டு கேப்டன் ஆன் த சி, இதை கப்பலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அதிக சுகவீனம் ஆகிவிட்டதாம். சுகவீனம் ஆகி மறிக்கும் தருவாயில் இருக்கிறார். ஹி லே டையிங். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த கப்பலில் யாராவது பைபிள் வச்சிருக்கிறாங்களா? எனக்கு வந்து பைபிள் வாசிக்கணும். யாராவது வந்து எனக்கு பைபிள், என் காது கேட்க முடியாது, பைபிள் வாசித்தா எனக்கு நல்லா இருக்கும் போல தெரியுது. யாராவது பைபிள் வச்சிருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது, தேடி பார்க்குறாங்க யாராவது பைபிள் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பையன் பைபிள் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, கூப்பிட்டு வரும் பொழுது எனக்காக நீ கொஞ்சம் பைபிள் வாசிப்பியான்னு கேட்குறான். அப்பொழுது நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசாயா 53:5 வசனத்தை வாசிக்கிறான். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்குது. Let me read it the way my mama used to read it to me. நான் வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் வாசிக்கட்டுமா அப்படின்னு அவன் சொல்றான். முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறான். அதுக்கு பிறகு எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வாசிக்கிறான் என்றால், Mama used to set me up upon the knee and read. ஏன்னா அம்மா அம்மா என் மடியில் வச்சு என்கிட்ட இப்படி வாசிக்க சொல்லி கொடுப்பாங்க. அவன் பேர் வில்லி ப்ரூயட். அதனால் அவன் என்ன வாசிக்கிறான் என்றால், He was wounded for Willie Bruett. He was bruised for Willie Bruett's iniquity. The chastisement of Willie Bruett, peace was upon him. And with his stripes, Willie Bruett was healed. Willie Bruett நிமித் மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, வில்லி பீரியட் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டு, வில்லி பீரியட்டுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் வில்லி பீரியட் குணமானான் அப்படின்னு வாசிக்க, எங்கள் அம்மா எனக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறான். பாருங்க, ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குது. அவளை ஒரு கேப்டன் என்ன சொல்றன்னா, உங்க அம்மா வாசித்த ஒரு சொல்லிக் கொடுத்த மாதிரி நீ ஏன் பேரை போட்டு வாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். Maybe my name could be read in it. நீ ஆண்டாரை போட்டு வாசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நெல்தில் பாய் என்ன செய்யறான் என்றால் வாசிக்கிறான். அவர் பேரு ஜான் கோட். அதனால he was wounded for John Coates' salvation.
John Coates' salvation rachippukkaga avar kayappattar. He was bruised for John Coates' iniquity. அந்த ஜான் கோட்ஸுடைய யூனிட்டிக்காக அவர் வந்து நொறுக்கப்பட்டார். அவர் ஜான் கோட்ஸினுடைய சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. வித் தீஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஜான் கோட் வாஸ் ஹீல்ட். அவருடைய தழும்புகளால் ஜான் கோட் அந்த கேப்டன் வந்து சுகமாயிட்டார் அப்படின்னு வாசித்தான். உடனே அவன் முகத்தில் வெளிச்சம் பிரகாசித்ததாம். லைட் ஃபிளாஷ் ஓவர் த ஓல்டு கேப்டன் ஃபேஸ். அதனால் இதை பாய் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதனால் பாருங்க உடனே என்ன செய்தான், நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் அண்ட் த லார்ட் ஹீல்டையும். உடனே அவனை சுகமாயிட்டேன். ஏன்னா இந்த அறிக்கையும் அவர் அறிக்கையும் சரியாக இருக்கு. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஹை பிரிஸ்ட் பிரதான ஆசாரியன், நம்முடைய அறிக்கையின் பேரில் செயல்படுகிறவர். நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அந்த அறிக்கையின் பேரில் அவர் செயல்படுறார். இந்த பையனுக்கு அவங்க அம்மா இப்படி ஒரு பாடம் கற்பிச்சாங்க. நம்ம தாய்மார்கள் என்ன பாடம் கற்பிக்கிறீங்களோ தெரியல. அதனால இந்த வசனத்தை இப்படி பாடம் படிச்சு கொள்ளும் பொழுது அவன் அதை அப்படி செஞ்சான். இப்போ ஒரு கேப்டனுக்கு மரண தருவாயில் இருக்கிற ஒரு கேப்டன் நடுக்கடல்ல இருக்கிறான், உதவி யாரும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் முகத்துல சந்தோஷம் வந்து உடனே ஆயிட்டான். நடந்த சம்பவம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கு. நீங்க அதை உண்மையிலே விசுவாசித்து கன்ஃபஸ் பண்ணா பல்லகத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களுக்காக கன்ஃபஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் அறிக்கையின் பேரில் அவர் செயல்படுகிறார், அவர் கிராண்டட் பண்ணிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் வந்து நம்முடைய கன்ஃபஷனும் அவருடைய கன்ஃபஷனும் சரியாக இருக்க வேண்டும். ஆமே. கர்த்தர் நமக்கு எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்துருக்காரு, எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த வார்த்தைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை? அந்த வார்த்தைகள் வந்து ஏன் நம்ம நிறைவேறவில்லை என்றால், அந்த வார்த்தை வந்து அது ஜீவிக்கவில்லை என்று அர்த்தம். பிரணம் வந்து என்ன செய்கிறார் என்றால், அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வரும் பொழுது மெதடிஸ்ட் சபை போக பிசப்பு நினைக்கிறேன். அந்த மிசப்பு என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் வந்து உங்களை விட அதிக பைபிள் தெரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் அமெரிக்கன்ஸ் வந்து உங்களுக்கு தான் பைபிள் நிறைய தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை விட நாங்கள் அதிகமாக பைபிள் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு சத்தியம் வரதுனால எங்களுக்கு சத்தியம் வந்துச்சு. தோமா இயேசு கிறிஸ்துவின் சீசன் முதலாம் நூற்றாண்டிலே சத்தியத்தை கொடுத்துட்டான். அதனால நீங்கள் தான் வந்து ரொம்ப பைபிள் நாலேஜ் இருக்குது. அமெரிக்காக்காரங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, இந்தியாக்காரங்களுக்கு நாலேஜ் இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க, உங்களை விட எங்களுக்கு நல்ல பைபிள் தெரியும். ஆனால் என்னன்னா, நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்கிற ஒரு நபர் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஜீவிக்கிற, எங்களுக்கு பைபிள் தெரியும், வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை ஜீவிக்க வைக்கிற ஒரு மனுஷனை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களை நாங்கள் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை ஜீவிக்க வைக்க வேண்டும், அதை லிவிங் வேர்டா மாற்றணும். ஹல்லேலூயா. அப்படி அவர் சொல்லுகிறார். நாங்கள் இங்க பிரிண்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன், எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால பிரதர் பெர்னாமிட்ட அதிகமாக அவர் சொல்லும் பொழுது, பிரதர் பெர்னா நீங்க கூட்டத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதே போல அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஜீவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்முடைய ப்ராப்ளமுக்கு என்ன வாக்கு தத்துவம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வார்த்தையை வந்து அவர் ஜீவிக்க வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை நான் ஜெபத்தில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை மனப்பாடமாக கூட தெரியுது. இப்பொழுது இந்த வார்த்தையை இந்த உபாச ஜெபத்தில் எனக்கு ஜீவிக்க செய்யும். மேக் த வேர்ட் அலைவ். Hallelujah. Amen. Make the word alive in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை ஜீவிக்க செய்ய இயேசு கிறிஸ்துவால முடியும். அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். Hallelujah. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஜீவிக்கிறது. லிவிங் வேர்டா இருக்கணும். வெறும் எழுத்து அல்ல, எழுத்து கொள்ளும், ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால இந்த வேர்டு வந்து என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் நெகட்டிவ் டெஸ்டிமோனியை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நான் ஜம்பன் பயப்படிச்சேன், நான் என் வாழ்க்கையில ஒன்றும் மாற்றம் இல்லை, ஒன்றும் நடக்கலை. இது நெகட்டிவ் டெஸ்டிமோனி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வார்த்தையை நிறைவேற்றினார், என் ஜெபத்தை கேட்டார்.
அது வீணா போகல, இந்த வார்த்தையை ஆண்டவர் என் வாழ்க்கையில ஜீவிக்கிற வார்த்தையா மாற்றுங்க. இதுதான் பெரிய சாட்சி. ஒன்றும் பிரமாதம் இல்லை. நீங்க வந்து அந்த சின்ன பிள்ளை போல நீங்க விசுவாசித்து நீங்க கன்ஃபஸ் பண்ணுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜீவிக்க வைக்க அவரால் முடியும். நம்ம ரைட் மெண்டல் ஆட்டிடியூடு இருக்கும் என்றால் அவர் அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்க வைப்பார். ஆமே. அந்த வார்த்தையை சரியான விதமாக நம்ம அணுகுவோம் என்றால் அவர் அந்த வார்த்தையை ஜீவிக்க வைப்பார். ஆமே. அதனால நீங்க கவனிக்கும் பொழுது முதலாவது ஜபத்தில் பிரைசிங், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பட்ட பெயர்கள், ரஜிபின் தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே சொல்லும் பொழுது சாசு உங்களுக்கு முன்னால போவோம், உங்களுக்கு முன்னால விழுந்து போவோம். நமக்கு ஒரு வெப்பன் இருக்குதா, ஜபங்க வெப்பன் இருக்குது. எப்படி பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியும்? ஒரு பாஸ்டரா இருந்தா அதிக ஆவியின் போராட்டம் உண்டு. சில ஆவிகளை எனக்கு ஏத்து நிற்கும், சில ஆவிகளை என்னை உழித்து செய்யாவி பிளாக் பண்ணும். நான் விடயத்தினே அனுபவிச்சிருக்கிறேன். அதனால அந்த ஆவிகள் வந்து எனக்கு ரோமா போராடும் பொழுது இதோ ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு பெரிய வெப்பன் இருக்கு, பிரேயருங்க வெப்பன் இருக்குது. ஹல்லேலூயா. பிசாச வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. அதனால அவர் வார்த்தையை எனக்காக ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறாம போகாது. பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யும் என்றால் எனக்கு முன்பாக அது தாழ்ந்து போகத்தான் செய்யும். செய்தியில சொல்லிக்க, நியூயார்க்ல 54 வருஷம் 9வது மாசம் கொடுத்த செய்தி. அதனால இந்தியாவில் வரும்பொழுது கிரேட் அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாங்க, நாங்கெல்லாம் எவ்வளோ மிஷினரியை பார்த்துருக்குறோம். தோமா எங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷினரி. அதனால நாங்கள் என்ன விரும்புகிறோம், வாட் வி வாண்ட் இஸ் சம்படி ஹூ கேன் மேக் த வேர்ட் மேனிஃபெஸ்ட். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து அந்த வார்த்தை உண்மைங்கிறத இங்கே மத்தியில் இந்தியாவில் வந்து நிரூபிச்சு காமிக்கணும். 1954 வந்து தேவனுடைய வார்த்தை உண்மை நிரூபிச்சு காமிச்சார். That manifest. Hallelujah. Amen. What we want to see it, someone who can make the word be alive. யாரோ ஒருத்தர் வந்து தேவனுடைய வார்த்தை ஜீவிக்கிறது என்று சொல்ல வேண்டும். Hallelujah. The letter killeth, but the spirit will give it life. Hallelujah. The word manifest is what we need today. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? இந்த வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையா மாறும். இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்ட் தெரியும், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பிரீச்சர்ஸுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கு, அமெரிக்கா காரங்களை விட அதிகம் இருக்குது. ஆனா அமெரிக்காவில் பிறந்து வந்த மில்லியன் மேரியன் பிராமன் தேவனுடைய தீர்க்க தேசியா இருந்தார். அந்த வார்த்தை உண்மை. இயேசு கிறிஸ்து நேற்று இந்தியா என்று மாறாதவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்னைக்கு செய்த அற்புதத்தை இதை செய்வார். ஹல்லேலூயா. பால எடுத்துட்டு போட்டு வீல் சேர்ல இருக்க கேலை பார்த்து நீ போய் எடுத்துட்டு வா, எழுந்தி எடுத்துட்டு வருது. வார்த்தையை ஜீவிக்க செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். அவருடைய வேர்ட் இன்னைக்கு ஜீவன் உள்ளது என்பதை அங்க நிரூபித்து காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, அது ஒரு பப்ளிக் ஷோவா வேண்டாம், பிரதமருடைய வாழ்க்கையில் அது பப்ளிக் ஷோவா இருந்தது, வெளியரங்கமான காட்சியா இருந்தது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது தேவைப்படுகிறது. நீர் இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். என்னுடைய அறிக்கையும் உம்முடைய அறிக்கையும் ஒன்னா இருக்கிறது. இதை நீர் ஜீவிக்க செய்யும். யூ ஆர் மை ஹை பிரீஸ்ட். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் பேர்ல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மிரக்கிள் நடக்கும். ஹல்லேலூயா. ஏதோ இறந்து போன மாதிரி சர்ச்சில் வந்துட்டு இருந்தது, எதையுமே ரிசீவ் பண்ணாம நம்ம என்ன சர்ச்சுக்கு போய் தானே ஆகணும், உபாச ஜபம் செஞ்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் உபாச ஜபம் செய்யணுமே. அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க வந்து தேவனத்துலேருந்து எந்த நன்மையும் பெற முடியாது. ஒரு வாஞ்சியோடு கூட, ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம வர வேண்டியதாக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அவரை நம்ம பிரைஸ் பண்ண வேண்டும், தேங்க்ஸ்கிவிங் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன நமக்கு செய்தார், அந்த தேங்க்ஸ்கிவிங் பண்ண வேண்டும். நம்ம வந்து அந்த தேங்க்ஸ்கிவிங் சோத்திர பலியுடன் என்னை மகிமைப்படுத்துகிறார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அந்த தாவீது ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர் பண்ணான். அவன் வாழ்க்கையில் ஒரு யுத்தத்திலும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. அவன் கத்தரை விட்டு கொஞ்சம் பேக் ஸ்லைடிங் ஆனாலும் கூட அவனுக்கு தோல்வி கிடைக்கல. ஏனென்றால் அவன் கத்தரை எப்படி அணுக வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தான். ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர் செய்தான். அவனை போல யாரும் துதிக்கல, அவனை போல யாரும் சோத்திரம் பண்ணல.
அவனை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது யாரும் கிடையாது. நீங்க சங்கீதத்தை வாசி பார்த்தா தெரியும். அதாவது தாவீது விதமான ஒரு பிரேயர் லைஃப் வைத்திருந்தா, அந்த பிரேயர் லைஃப் சரியான ஒரு ஜபத்தை வச்சிருந்தனால தேவன் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. மேக் த பேட் அலைவ் இன் ஹிஸ் லைஃப். ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதனால சகாயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனுஷன் ஜபம் பண்ண போகிறான். சங்கீதம் 32:6 வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இதோ சகாயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அவனை அணுகாது. அதனால இப்ப நம்ம வந்து மனைவிட்ட பேசிட்டு இருக்கோம், அல்ல குடும்பத்துல பேசிட்டே இருக்கிறோம், சும்மா வள வளன்னு பேசிட்டே இருக்கிறோம், சரி மணிக்கடக்கில் பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஜபத்தில் பண்ண ஆரம்பிக்கணும். தனியாக போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் ஒரு ரூமில் போயிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா ரொம்ப நேரம் மனுஷங்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம், வள வளன்னு பேசுகிறோம், வாய் தான் வலிக்கலை. அந்த மாதிரி வாய் வலிக்க நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, இந்த நேரத்தில் கத்தரத்தில் போய் கொஞ்சம் பண்ணும். அப்படி சொல்லும்பொழுது சகாயம் கிடைக்கும் நேரமல்ல, சகாயம் கிடைக்குன்னா டைம் கிடைக்க சொல்ல உடனே நம்ம அதை விட்டுட்டு ஸ்லிப் பண்ணால், நம்ம தனியாக அங்கே போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணால் மிகுந்த ஜலப்பள்ளம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஜலப்பள்ளம் தான் சோதனைகள். சாசு வெள்ளம் போல வருவான், சத்ரு எல்லாம் பள்ளம் போல நமக்கு ரோமா வரும் பொழுது ஜெபத்தில் இருக்கிற மனுஷன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவன் ஜெபிக்கிறான் என்றால் அவனை வந்து ஜலப்பள்ளம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசல பார்த்து நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு அவர் ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஐந்தப்ப ரெண்டு மீன் ஆசீர்வதித்தார், ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து போயிட்டாங்க. அவங்க வீட்டை பார்த்து போக சொல்ல சீசல்ல பார்த்து நீங்க அக்கறைக்கு போங்க, நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் மலை மேல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அப்பொழுது என்ன வந்தது? புயல் காற்று வந்தது. புயல் காற்று வந்தது. இதோ இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் ஜெபிக்க போயிட்டார். அதே மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றீங்கன்னா நீங்க ஜெப வீரர்களா இருப்பீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கு. அப்படி ஜெபிக்க போகும்போது தான் அவர் கடல் மேல் நடக்க முடிஞ்ச அந்த வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்த மத்தேயு 14:24 மூழ்கடிக்க முடியல. உலகம் ஒரு கடலா இருக்கிறது, அலைகள் ஓய்வதில்லை. கடல் சில நேரத்தில் கொந்தளிக்கிறது, கடல் சில நேரத்தில் ரொம்ப டீப்பா இருக்கிறது. என்ன டீப்பா இருந்தாலும் அது மேல நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஜனங்கள் கடலின் அலை போல அலை அலையாய் திரண்டு வந்தார்கள் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அங்கே பேசுவாங்க. எங்கள் கூட்டத்துக்கு ஜனங்கள் அலை அலையாக வந்தாங்க. ரைட்டு தான். ஆனால் அலை அலையாக இருந்தால் நம்ம அது மேலே நடக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள் மேலே நம்ம நடக்கிறோம். அதெல்லாம் நம்ம காலுக்கிட. ஹல்லேலூயா. அவங்களாம் நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தான் இந்த கடல் சமுத்திரமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியனை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு கருத்தை வச்சுருப்பாங்க. நீ உன் கருத்து பேசு, உன் மனதில் பேசு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யப்போதில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், நீ உன் சொந்த கருத்தை பேசு, வச்சிக்க, நீ உன்ன நீதிமானாக வச்சிக்க. நீ என்னப்ப அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நம்ம அது மேலே நடக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னா தனியாக போய் அவர் ஜெபம் பண்ணினார். அதனால கடல் மேல நடக்கும்படியான அந்த வல்லமை அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்குமா? வா, உனக்கு ஃபெய்த் இருந்தா நீ வா. அதனால அவனும் கடல் மேல நடந்தான். இந்த ரெண்டு பேர் தான் கடல் மேல நடந்திருக்கிறாங்க. அதனாலும் அவன் என்ன செய்தார் என்றால், திடீரென்று அவன் பார்க்கும் பொழுது, சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது காற்று பலமாய் இருக்கிறது, சமுத்திரம் மும்முரமாய் இருக்கிறது. பயந்து அவன் உள்ள அமிழ ஆரம்பித்தான். இயேசுவையே பார்த்துட்டு வந்த அவன் அமிழ்ந்திருக்க மாட்டான். காற்றுங்கள் அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. அது பாட்டில் ப்ராப்ளம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம இயேசுவை பார்த்து நம்மளுடைய ஓட்டத்தை தொடரணும். ஹல்லேலூயா. 1008 காரியங்கள் 1000 சொல்லணும். பிசாசு அப்படிதான் சொல்லுவான், நம்மளை ஒன்று நம்ம ஜீசஸ் கிறிஸ்து நோக்கி போகணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தோக்கரும் முடிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நம்ம போகணும். நம்முடைய கோல் ராப்சர்ல போகணும்.
அந்த கோலை விட்டுட்டு நம்ம வந்து ஜனங்களை பார்த்தோம்னா நம்மள மூளை குழப்ப பார்ப்பாங்க. பிசாசு அதிகமாக தான் செய்யும். நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய காலிங், நம்முடைய அனாயிண்டிங், நம்முடைய வெளிப்பாடு என்ன, அதையே பார்த்துக்கிட்டு போனா மெயின் திங் அதுதான். அந்த மெயின் திங் என்ன போகும்பொழுது இந்த சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அதனால அவன் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் அமிழல, இன்று அவன் காற்றை பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது, கீழே பார்க்கும் பொழுது அவன் அமிழ பொழுது ஒரே ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணான், ஆண்டவரே ரட்சியும். வலது பக்கத்துக்கெல்லாம் சொல்றான், ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். ஒரே வேர்டு தான், பெரிய நீள ஜபம் கிடையாது. லார்ட் சேவ் மீ. இதை கத்தர் என்ன செய்தார், கையை நீட்டி அவனை பிடித்து, அற்புத விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொன்னார். யோவானந்த சுவிசேஷத்தில் ரொம்ப ஒரு அங்கே ஒன்று என்ன எழுதியிருக்குன்னா, அவர் வந்து கடல் மேல் நடந்து வரும் பொழுது அவங்க வந்து அவருடைய படவில் ஏறினாராம். ஏறின உடனே அது வந்து கரையை சேர்ந்துட்டான். அந்த மாதிரி எழுதியிருக்கு, அவிதமாக அங்கே எழுதியிருக்கு. அதாவது யோவான் 6 நீங்கள் 19 வாசிங்க. அவர்கள் ஏறக்குறைய 3-4 miles தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலில் மேல் நடந்து பழகி. இயேசு 3-4 miles கடல்ல நடந்து வந்திருக்கிறாரு. ஓ, கொஞ்சம் தூரம் இல்ல, 3-4 miles கடல்ல நடந்து வந்திருக்கிறார். அவங்க அக்கறையில இருந்து 4 miles போயிடுவாரு. இவர் மலையில போய் ஜோம் பண்ணிட்டு மலை விட்டு இறங்கி 4 miles அவர் வந்து கடல்ல நடந்து வந்திருக்கிறார். அவங்க படகுக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இதோ படவில் அவரை ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தால், படவில் ஏறின உடனே இன்னும் 4-5 miles அங்க தூரம் இருக்குது கரை வந்து. ஆனா 4-5 miles தூரத்தை வந்து ஏறின உடனே அது கரையில போய் நின்றுட்டு, அப்படி பைபிள் எழுதியிருக்கு. Then they willing to receive him into the ship, and immediately the ship was at the land whither they went. அந்த படகு வந்து கரையில நிக்குது. எப்படி பாருங்களா, இயேசு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அப்படியாப்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம கடல் மேல் நடக்கிறவர்கள், ப்ராப்ளம்ஸ் மேல நடக்கிறோம். ஜனங்கள் பல கருத்துக்களை கொண்டு வரும் பொழுது, பல ஒப்பீனியன்ஸை கொண்டு வரும் பொழுது, பல ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் பொழுது அது மேல நம்ம நடக்கிறோம். நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நோக்கி போகிறோம். அவர் நம்ம கூட ஹார்ட்டுக்குள்ள வரும் பொழுது உடனே லேண்ட் வந்து சேர்ந்துட்டு, ஹல்லேலூயா, இம்மீடியட்டா அவங்க வந்து அந்த லேண்ட்ல கரையில வந்து நிக்குது. என்ன ஒரு அற்புதம், எப்படி இது நடந்துச்சு, இவ்வளவு சீக்கிரமா எப்படி நடந்துச்சு. ஆண்டவர் சீக்கிரத்துல செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அதை திராட்சை பழத்தை பறிச்சு அதை வந்து என்ன செய்யணும் என்றால், அதை ஊற போட்டு அதை வந்து மிதிச்சு அதை ரசத்தை எடுத்து அதை கொஞ்சம் வடிகட்டி வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகுமே. உடனே தண்ணீர் திராட்சை சமம் ஆயிட்டு, ஹல்லேலூயா. ஏதோ என்ன சொன்னால், அங்கே அப்பத்தையும் மீனையும் இருக்குன்னா மாவப்பை செஞ்சு அதை வந்து அதை உருட்டி அதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு அப்பத்தை செய்யணும். மீனை பிடிச்சி அதை கழுவி அதுக்கு மசாலா வச்சு அதுக்கு பிறகு அதை பொறிக்கணும். இதெல்லாம் இல்லை, உடனே குக்குடு ஃப்ரை, குக்குடு பிரெட் அண்ட் குக்குடு ஃபிஷ் வருது. எப்படி அது? அதே மாதிரி தான் அவர் கடை படகுல ஏறு ஒண்ணு கல்ல போயின்னு அது ஆண்டவர் விதமான அந்த ப்ராசஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. மிரக்கிள் வொர்க்கிங் காட். அது எப்படி விளக்கம் கொடுக்க முடியுமா? விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் அது ஃபேக்ட் நடந்துச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்யற காரியங்களை விளக்கம் கொடுக்க முடியாது, ஆனா ஃபேக்ட் அது. அது அற்புதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். பிரைசிங் பண்ணணும். ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அதான் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தின் பேரில் செயல்படுகிறார். தேங்க்ஸ் கிவிங். ஒவ்வொரு ஆள் கத்து செய்ததுக்காக நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ண. தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறவங்க துக்கமகத்தோடு இருப்பாங்க மாட்டாங்க. ஏதோ இறந்து போனது போல, ஒன்றும் கிடைக்காது போல, எப்பம் பார்த்தாலும் சோகம். உனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஏன் சந்தோஷம் இல்லை? துக்கமகத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறோம். நம்ம ஒருத்தர் வந்து சில அந்த பேனாக கேட்பாங்க. நம்ம பேங்கில் போனோன்னா அந்த பேனாக கேட்டுட்டு பல எழுதி தர சொல்லி தேங்க்ஸும்பாங்க. இப்படி உலகத்தில் சில மனுஷங்களை பார்த்தா எதுக்குமே தேங்க்ஸ் சொல்கிறவங்களா இருப்பாங்க. சின்ன காரியத்து கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சிலர் வந்து என்னன்னாலும் அதை எட்டியே பார்க்க மாட்டாங்க, காரியம் நடந்தால் போயிட்டே இருப்பாங்க.
அதே போல நம்ம இருக்காதபடி எல்லாத்துக்குமே ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை தருகிறார், வஸ்திரத்தை தருகிறார், நமக்கு சத்தியத்தை தருகிறார், நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதுக்கு சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த சோத்திரம் பண்ண பண்ண மீதி இருக்கிற தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ண தெரியாதவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஜபம் வந்து ஒன்லி தாரும் தாருன்னு இல்லை, ஜபத்துல பிரைசிங், ஜபத்துல தேங்க்ஸ் கிவிங், ஜபத்துல நம்முடைய தவறுகளை உணர்வது. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது பேசும், ஜபம் செய்யும் பொழுது பேசும் என்று என்ன பாடல் இருக்கிறது. அதனால ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கும் ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஜபம் பண்ண முட்டி போட்டோடனே நம்முடைய தவறு நமக்கு முன்னால வந்து நிற்கும். நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிற, இப்படி செய்யறது தவறு. சிலருக்கு இந்த மன்னிப்பு கேட்கிற புத்தியே இருக்காது. ஆண்டவர் வந்து அவங்க தேவனுடைய ராஜ்யம் போகவே முடியாது. தன் தவறுகளை உணர்கிறவன் பாக்கியமான், தன் பிழைகளை உணரணும். முட்டி போட்டோன்னு ஆண்டவர் சொல்லுவார், உன் ஜபம் கேட்கப்படாது, நீ உன்ட மிஸ்டேக் இருக்கு. உடனே அந்த மிஸ்டேக்கை அறிக்கை பண்றோம். அதுக்கு பிறகு ஜபம் பண்ணும் பொழுது இதை என்ன செய்யறால், ஆண்டவர் நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் கிடைச்சிச்சான்னு தெரியும். நம்ம ஒருத்தர் செல்போன் பண்ணா கான்டாக்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பேசிட்டே செல்போன்ல பேசிட்டு வந்தா நம்ம மும்முன்னு இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, போன் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணலையோ அல்லது எடுக்கலையோன்னு சொல்லிட்டு. என்ன கேக்குதா, நான் சொல்றது கேக்குதா, ஆங்கணும். அப்போ அது நம்ம ஆன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க. அதனால என்ன சொன்னா, ஆன்னு சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பேன்ல பேசுறது கொஞ்சம் சிரிச்சா அவங்க இன்னும் நல்லா பேசுவாங்க. இதுதான் நம்ம செல்போன் பேசும்பொழுது மக்கு மாறி மந்தம் மாறி உண்மையா இருந்தா யாராவது நம்மகிட்ட பேசுவாங்களா? அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆணிக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும். நம்மளா பேசிக்கிட்டே போக கூடாது, அவரா பேசிக்கிட்டே போகக்கூடாது. நம்ம பதில் கொடுக்கணும், அவர் பேசணும். இதுதான் சம்பாஷணை, கம்யூனிகேஷன். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் பேசுவார். நீங்க ஜெபத்துல உங்களை இழந்து லாஸ் பண்ணிடணும். நீங்க உங்களை இழந்துட வேண்டும். லாஸ்ட் இன் பிரேயர் என்று பிரதர்ஸ் பண்ண சொல்கிறான். அதுதான் ஆவியில ஜெபம் பண்ணுது. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது பல சிந்தனைகள் வந்துச்சுன்னா பல பல சிந்தனைகள் அந்த நேரத்தில் பிசாசு கொண்டு வருவான். எல்லா ப்ராப்ளங்களையும் நமக்கு கொண்டு வருவான். அதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையா ஆண்டவர்கிட்ட போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளே மறந்துடுவோம். நம்மளே மறந்துட்டு ஆண்டவரே தான் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். சிலர் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, அப்படியே பேச்சில் இறங்கிடுவாங்க. சிலர் பேச்சில் இறங்கினா குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியாது. இவங்க பேச்சில் இருப்பாங்க, குழந்தை எங்கேயா ரோட்டில் போயிருக்கும், அங்கே பைக்காரன் வந்து மோதிடுவான். அதனால் நம்ம வந்து என்னதுன்னா அந்த மாதிரி அது இவங்க பேச்சில் தங்களை மறந்துட்டாங்க அப்படிமோ. அதே போல தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க மனுஷங்கிட்ட பேசும்போது அலர்ட்டா இருக்கணும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது உங்களை இழந்துடும். எதை பற்றியுமே இதைப்படி நம்ம அவர்கிட்ட போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ஆதியில ஜெபிப்பது. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரதம் வேட்டைக்கு போகும் பொழுது அவர் வேணா அங்க காட்டுல போய் மலையில போயிட்டு அவர் ஜெபத்துல மூழ்கி இருந்தார். அவரே மறந்துருந்தார், எங்க இருக்குன்னே தெரியல. அப்பொழுது கர்த்தர் பேசுறத அவர் கேட்கிறார். அதே போல ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்கும் பொழுது உடனே ஜெபம் வந்து வரும். என்ன சொன்னால் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சு இருக்கும் பொழுது மனசுலேயே அந்த ஆன்சர் வரும். ஆண்டவரே அதுக்காக நமக்கு சோத்துறோம். உடனே நீங்க பதில் கொடுக்குறீங்க. அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம பாடல கட கட கடன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா. நான் இது தனி ஜெபத்தை சொல்றேன், சர்ச்சில் ஜெபம் பண்ண சொல்ல. நீங்க தனித்து ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது பேசுகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? நீங்க கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவர் கம்யூனிகேட் பண்றாரு. அதான் நீங்க ஒருத்தர் செல்போன் பேசினா அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. அதுதான் வந்து கம்யூனிகேஷன். பிரேயர் வந்து கம்யூனிகேஷன். அப்பொழுது அவர் பேசுற, அவர் என்ன பேசுறாருங்கிறது உங்க நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணா உங்களை மறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அங்க பதில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பதிலை பெற்றுக்கிட்டு தான் வருவீங்க. அதனால் போய் ஜெபிக்கிறா ஆன்சர் வந்து அந்த எலியாஸ் ஏலி மூலமா வருது. ஹல்லேலூயா. நீ தேவனத்தில் கேட்டுக்கொண்டபடியே உனக்கு அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆன்சர் அங்க அங்க இருந்து வருது.
அதனால யார் யார் ஜெபிக்க போனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்படி பதில் கொடுத்துப்பார் என்றால் இன்றைக்கு அவர் தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். ஹல்லேலூயா. நீங்க எஸ் லார்ட் என்னது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி சொல்ற போல நீங்க அவர் பேசும்பொழுது எஸ் லார்ட் பொழுது நீங்க ஜெபிக்க வரும் பொழுது ஜெபிச்சு விட்டு வரும் பொழுது நீங்க சந்தோஷத்தோடு வருவீங்க. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த கோயில போய் ஜெபிக்க போனார். என் வாழ்க்கையை பற்றி என்னன்னு உனக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? என்னை எதற்காக உலகத்தில் குணந்தீர் என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் மூன்றாம் நாளில் அவர் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அதிகாலையில் 3 மணிக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவர் லைஃபை குறித்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு திரும்பி வர்றார். ஜெபமானது அதிக வல்லமை உள்ளது, ஆட்டம் பாம்பை விட வல்லமை உள்ளது என்று பிரதப்பேன சொல்லுகிறார். ஜெபம் வந்து அதிக பவர் உள்ளதா இருக்கிறது. அது ஆட்டம் பாம்பை காட்டிலும் அது அதிக பவர் உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அதனால பிரணாம் எந்த செயல சொல்றாருங்க உங்களுக்கு சொல்லுகிற அந்த அவருடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது ஆட்டாமிக் பாம்ப் prayer is more powerful than any atomic bomb. Believing God, 52:24 கொடுத்த செய்தியில பிரதப்பேனாம் இது மாதிரி சொல்லுகிறார். The most powerful weapon the world has ever known, prayer. It even changes everything. It will change the mind of God. உலகத்தில் அதிக வல்லமை உள்ளது, ஆட்டம் பாம்பு தான் அதிக வல்லமை உள்ளது. அதை விட அதிக வல்லமை உள்ளது ஜெபம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சிந்தையை மாற்றக்கூடும். ஆமே. ஏசாயா 38:1 வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். ஒழுங்குபடுத்தும் நீர் பழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாலே வசனத்தை வாசிக்க நமக்கு ரொம்ப டைம் இல்லை. 1-5 நீங்க வாசித்து பார்த்திருந்தால் அவன் சுவர்ப்பரமாய் திரும்பி ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக மன உத்தமமாய் நடந்தேன், இப்பொழுதும் என்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னா என்னுடைய வீட்டு காரியத்தை எனக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு எனக்கு 15 வருஷம் தேவை. 15 வருஷம் இல்லாம நான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. எப்படி என்னுடைய ராஜ்யபாரத்தை யார் கையில விட்டுட்டு போறது? இது வந்து ரீட் இன் பிட்வீன் லைன். நான் வந்து வரிகளுக்கு இடையே உள்ளதுக்கு 2-4 பார்த்தா அவனுக்கு மகன் பிறக்கும் பொழுது அவனுக்கு 15 வயசு, எஸ் இங்க மறிக்கும் பொழுது அவனுக்கு 15 வயசு தான். அவன் அதுக்கு பிறகுதான் குழந்தைய கொடுத்துருக்கிறார். அதனால என்னுடைய ராஜபாரத்தை யார் கையில விட்டுட்டு போவேன்? கிறிஸ்து என்னுடைய சந்ததியில வரணும்னா தாவீதின் சந்ததியை சேர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு குமாரன் இல்லைன்னா கிறிஸ்து எப்படி வர முடியும்? இதை மாதிரி அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரை வந்து வார்த்தையில பிடிச்சுக்கிட்டான். அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவனை அவரை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் தப்பிக்க முடியல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா தானே அந்த ராஜ்ய பார்த்துக்கணும். அப்படி ஒரு ஆண் குழந்தை பார்த்தா அந்த குழந்தையில கிறிஸ்து சந்ததி வர முடியும். அப்படி இடையில கட் ஆயிட்டுனா எப்படி கிறிஸ்து வர முடியும்? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தார், எசாயத்தை கிறிஸ்து அனுப்பி நீ போய் சொல்லு அவனுக்கு வந்து 15 வருஷத்தை கூட்டுவேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு குமாரனையும் கொடுக்கிறார். என்ன அற்புதம். பிரேயர் பாருங்க. கொஞ்ச நேரம் அவன் ஜெபம் பண்ணது. அவன் தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன அறிக்கை பண்ணுவாரோ அதே அறிக்கை அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் உடனே கிராண்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவனுடைய கன்ஃபெஷன் வந்து அது ஹெவன்ல தேவன் அந்த அறிக்கைக்கு வந்து லைன் அப் ஆகும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவர் கிராண்ட் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். God never change about his mind of his word. Hallelujah. ஆண்டவர் மாற்ற முடியாது. அவர் கிராண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால விவசாயத்தையும் சொல்றாரு, நீ போய் சொல்லு உன்னுடைய ஆயுஷ் நாளில் 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க அந்த ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, there is no atomic bomb or hydrogen bomb as powerful as prayer. Atomic bomb or hydrogen bomb ஜபத்துக்கு ஈக்குவல் வல்லமை இல்லை. இந்த ஆயுதம் இருக்கும்பொழுது ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது? இங்க பாருங்க சாத்தான் வர்றான். 37 நம்ம வாசிக்கும் பொழுது
பதினாலுல இருந்து இருபது வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியும் அந்த எசேக்கியா ராஜாவும் ரப்சாக்கே என்ற ஜனகரிப்பு ரப்சாக்கே என்ற ஒரு படைத்தலைவனை அனுப்பியிருக்கிறான். அவன் இஷ்டமா தூசணமா திட்டுறான், தூசணமா பேசுறான். எசேக்கியா ராஜாவும் இஸ்ரோ ஜனங்களையும் தூசணமா பேசுறான். நீங்க ஜனங்களை பார்த்து நீங்க அந்த எசேக்கியா ராஜாவை நம்பி இருக்கிறீங்க, அவன் காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? நான் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா, எத்தனை ராஜ்யங்கள் எனக்கு முன்னால் விழுந்து போச்சு, எத்தனை தெய்வங்கள் வந்து அந்த தேசத்தை கைப்பற்ற முடியல, நான் பெரிய பவர்ஃபுல், எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, எனக்கு அப்படி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால் நீ கீழே விழுந்து தான் ஆகணும். சிலர் வந்து எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கிற, ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய மனுஷனுக்கு முன்னால் எதுவுமே ஒன்றும் பலிக்காது. அவன் தூசணமாக தூசிக்கிறான். அப்பொழுது அந்த நிருபத்தை எழுதி கொடுத்துருக்கிறான், இதை மாதிரி கத்தருக்கு விரோதமா அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வாசித்து அவன் ஜெபம் பண்ணுறான். அதெல்லாம் உண்மைதான் ஆண்டவர், மற்ற தெய்வங்கள் விழுந்தது ரைட்டு தான், அந்த சாபனங்கள் விழுந்தது ரைட்டு தான், அங்கே கத்தருடைய வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை, அதெல்லாம் வீழ்ச்சி அடைய வேண்டியதான். ஆனால் நாங்கள் வார்த்தையில் இருக்கிறோமே, ஹல்லேலூயா, நாங்கள் ஒன்காட பிலீவ் பண்ணுறோமே, ஹல்லேலூயா, நாங்கள் நம்முடைய நாமத்தில் இருக்கிறோமே. அதனால அதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனாச்சே. அதனால என்ன செய்ய வந்தால் அதெல்லாம் கல்லு மண்ணான விற்கிறவங்க, அவங்களும் அவங்க கைப்பற்றினாங்க ஜெயிச்சாங்க, ஆனால் என்ன செய்ய முடியாது என்றால் எங்களை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்தால் அவன் ஜெபம் பண்ணுகிறான் பதினாலருந்து இருபது வரைக்கும். அதனால நீங்கள் கிளைம் பண்ணலாம், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய உண்மையான வார்த்தையில இருக்கிறோம், இந்த நேரத்துக்கு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில இருக்கிறோம், நீர் வந்து மெசேஜ் தகவலில் இருக்கிறீர், நாங்கள் அந்த மெசேஜில் இருக்கும்போது எப்படி மற்ற எல்லாத்தையும் விசாரிச்சு ஜெயிக்கலாம், எங்களை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத, இப்போ மோசையோடு கூட நான் இருந்த போல உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உண்பாக நீ வீடோடு நாளும் ஒருவனும் உனக்கு உண்பாக எதிர்த்து நிற்பதில்லை, சாகும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பிராமிஸ் வேர்ட் அப்படி சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா, நம்ம அவிதமான ஒரு மெசேஜ்ல இருக்கிறோம், அவிதமான கர்த்தரை நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, அவன் அவிதமான அந்த ஜெபத்துல வந்து அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை இடுகிறான். அவனுடைய அவனுடைய அறிக்கை வந்து தேவன் என்ன அறிக்கை பண்ணுவாரோ அதே அறிக்கை அங்கே இருந்தது. அதனால என்ன சொன்னா பதில் கிடைத்தது. அவனுடைய எசாய தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது எசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. அது போல நம்ம வந்து ப்ராஃபிட் நம்மகிட்ட இல்லை, நம்ம நிறைய பைபிள் வசனம் படிச்சிருக்கிறோம், எல்லாம் உள்ள இருக்குது, நிறைய உள்ள இருந்தா அது உங்க கூட பேசும். ஹல்லேலூயா, அது எக்கோ சவுண்ட் கொடுக்கும். நீங்க என்ன சவுண்ட் குடிக்கிறீங்க எக்கோ வரும். உங்களுக்குள்ள உள்ள அந்த கல்லுலாம் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டோன்ஸ், அந்த வெளிப்பாடுலாம் இருந்துச்சுன்னா, அது நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது அது வந்து எக்கோ சவுண்ட் கொடுக்கும். ஹல்லேலூயா, உங்களுடைய ஆத்மாவில இருந்து அந்த சத்தம் கேட்கும். நமக்கு நேரா ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசும். ஹல்லேலூயா, அது நம்மளை வழி நடத்தும். ஆமென். அதனால இங்க பேசும்பொழுது எசாயாவுக்கு தரிசி மூலமா நீ வந்து இதெல்லாம் நீ அவங்களெல்லாம் ஜெயிச்சேன்னு நினைக்கிறியா, அது நான் நியமிச்சேன், நான் உனக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுத்தேன், நான் உன அனுமதிக்கு சித்தம் கொடுக்கலன்னா நீ ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியாது. உனக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறியா, நான் அதை அனுமதிச்சேன் உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் அனுமதிக்கலன்னா உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. உன்னைக்கு வந்து நான் சுகத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், நீ வந்து பெரும் பாராட்டுற, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நான் உன்னை அனுமதிக்கு சித்தத்தின்படி கொடுத்தோம். ஆனா நீ இப்ப என்கிட்டே நீ நேரா வரியா, என்கிட்டே நீ நேரா வரியா, உன்னை வந்து தூண்டில் போட்டு இழுத்து நீ எந்த இடத்துக்கு வந்தியா அந்த இடத்துக்கே உன்னை அனுப்புவேன். நீ இங்க வர முடியாது, நீ எந்த இடத்துல வந்தியா அந்த இடத்துக்கே நீ போ. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். அதனால அவனுக்கு பதில் கிடைத்தது. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ வந்து என்னுடைய நாமத்துக்கு விரோதமா நீ வந்திருக்கிற இந்த நகரத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. அந்த 34 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. அதிக வல்லமை பாருங்க, அது எப்படி வல்லமைங்கிறத அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம்.
36வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆட்டோமிக் பவர்படும் ஜெபம் வல்லமை. ஹல்லேலூயா. எசேக்கியா ஜெபத்துக்கு வந்து ஆட்டோமிக் பவர் ஆண்டவர் மிசில் அனுப்பி அந்த ஏவுகணை அனுப்பி ஆட்டோமிக் பாம்பை டிராப் பண்ணும் பொழுது அங்க என்ன நிறைய பேர் சாகுறாங்க. ஆனா இவனுடைய ஜபம் என்ன சொன்னால் இங்க ஆண்டவர் வந்து என்ன சொன்னால் கர்த்தருடைய தூதனானவர் ஏவுகணை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அங்க வந்து 185,000 பேர் எங்கேயாவது அப்படி 185,000 பேர் ஒரு பாம்பு போட்டு செத்தாங்களா? பைபிள் எங்க உலகத்துல சரித்திரத்துல ரெக்கார்ட் இருக்குதா? இங்க பாருங்க, ஆட்டோமிக் பவரை விட ஆட்டாம்பிங் பாம்பை விட ஜபம் வல்லமையானது. அந்த தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபிக்கும் பொழுது இந்த பெண்ணான் சொல்லுகிற ஜபமானது there is no atomic bomb or hydrogen bomb as powerful as prayer. ஜபத்து அந்த ஜபத்துக்கு ஈக்குவலா அதுக்கெல்லாம் வல்லமை இல்லை. இப்ப பாருங்க பைபிள்ல உதாரணம், அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏவுகணை கர்த்தருடைய தூதனானவர் போனார், 184,000 பேர் ஒரு செகண்ட்ல அத்தனை பேர் செத்த பிரேதங்களா அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டார். தேவனுடைய வார்த்தை சும்மா எழுதி இருக்குல்ல, ப்ராஃபெட் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து அது வெளிப்பாடான வார்த்தை. ஹல்லேலூயா. 185,000 பேர் செத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவன் வந்து அவன் விக்கிரக கோயிலுக்கு போய் தொழுது கொள்ள சாமி கும்பிட போகும் பொழுது என்ன நடந்தது பின்னாலே வசந்த வாசிக்கலாம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேசேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். இத பாருங்க, அவனுடைய சொந்த கர்ப்ப பிறப்புகளே அவன ரெண்டு மகனே சேர்ந்து அவன் சாமி கும்பிட கோயிலுக்கு போகும்பொழுது அவன் தலையை வெட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் எங்கே எருசலேமுக்கு படையெடுத்து வர முடியும்? போராட்டத்துக்கு முடிவே ஏற்பட்டு விடுது. டெய்லி வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், டெய்லி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், மன உளைச்சலை ஏற்படுத்துகிறான், நிம்மதியை கெடுக்கிறான். இந்த அந்த ஜனகரிப்பு இப்போ என்ன ஆச்சு? ஒரேடியாக ஒளிஞ்சு போயிட்டான். பைபிளில் போட்டிருக்கு அவர் நேற்று வந்து எந்தும் மாறாத வைக்கிற. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அதெல்லாம் 15 இடத்துல சொல்கிறார், ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி டிவைன் ப்ராமிஸ். நீங்க தேவனுடைய வார்த்தை எந்த வாக்கு தத்துவத்தையும் சரியான மனப்பான்மையோடு அணுகினால் இட் வில் கம் டு பாஸ், அது நிறைவேறும். ஹல்லேலூயா. God will bring it to pass for you. God is in his word. தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கா, தேவன் அதை நிறைவேற்றுவார் சரியான மனப்பான்மையோடு. ஒரு ஜபத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும், ஒரு பாசிங் பிரேயர்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். எசாயா ஜெபம், எசேக்கியா ஜெபத்துக்கு என்ன பாருங்க எவ்வளவு பவர் இருந்துச்சு. இந்த நகரத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது. 100 வருஷம் எருசலேம் இருந்துச்சு, இஸ்ரவேல் நாடு வந்து அங்க சமாரியா விழுந்து போறது, ஆனா இதை கைப்பற்ற முடியல. ஏனென்றால் அங்க ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இருக்கிறான். அந்த ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு அங்க ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியோடு இந்த எசேக்கியா ராஜா சேர்ந்து இருக்கிறான். அதே போல நம்ம ப்ராபெட் மெசேஜோடு சேர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரேயருக்கு அதிக வல்லமை உண்டு. ஆமென். உரிமை பாராட்டுங்கள். அது கர்த்தர் சொன்னார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு சொந்தம். The promise is yours. It is your personal property. அது உங்களுடைய சொந்த சொத்து. Hallelujah. The very minute you receive it that day, then it has come to pass. நீங்க அதை எந்த நிமிஷத்துல ஏத்துக்கொண்டீங்களோ அந்த நேரத்தில் அது நிறைவேறும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சொல்லுகிறார், அதே செய்தியில When word and spirit get together, இந்த நான் என்ன ஸ்பிரிட்ல பிரசங்கம் பண்றானோ அதே ஸ்பிரிட்ல நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா, the true spirit of God can come in and the word that is being preached, வார்த்தையானது போதிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. The true spirit of God gets a hold of the word. உண்மையான ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், பிரசங்கம் பண்ணுகிற இந்த செய்தியை நீங்க பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், இட் வில் மேனிஃபெஸ்ட் எவ்ரி ப்ராமிஸ் தட் காட் மேட். ஹல்லேலூயா. தேவன் செய்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அது நிறைவேற்றும். இஃப் யூ குட்
Get the spirit with the word. வெறும் வார்த்தை மட்டுமல்ல. அந்த get the spirit with the word. வார்த்தையோட அந்த ஆவியை நீங்க பிடிச்சிட்டீங்களா? அந்த ஆவியை அந்த வார்த்தையை நீங்க கேட்ச். பாஸ்டர் ஒரு ஸ்பிரிட்ல பேசுறார். எனக்கு தொண்டை சரியா இருந்தா தான் நான் ஸ்பிரிட்ல பேச முடியும். இன்னைக்கு தொண்டை ஆண்டவர் கிளியர் பண்ணியிருக்கிறார். அதனால நான் வந்து ஸ்பிரிட்ல பேசும் பொழுது அதே ஸ்பிரிட்ல நீங்க வார்த்தையை கேட்ச் பண்ணா இட் வில் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது. நம்ம எல்லாம் ஜபிக்கலாம்.